ஹாய் எவ்ரிபடி, நம்ம தலைவருடைய டீசர் வெளியாகி இப்போ எப்படி போயிட்டுருக்கு, பட்டையை கிளப்பிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி. இப்போ நம்ம தலைவருடைய அண்ணாத்த படத்துடைய டீசர் வெளியாகி வெறித்தனமான வேட்டையில் ஈடுபட்டிருக்காரு அண்ணாத்த அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேரி மாசா, அதாவது ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு ஸ்லோ மியூசிக் வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்தான குணமாகத்தானே பார்த்துருக்கீங்க, அவன் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் காட்டுறாரு அவனுக்கு வந்து கரையும் கிடையாது எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிக்க விடுற அந்த டைலாக் கடை டீசர் தொடங்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படியே அந்த பைக்கில் போகிறாரு, அந்த அருவாலை வச்சுக்கிட்டு போடுறான்றாரு. போடுறான்னோடனே பாம் வெடிக்குதுங்க. என்னமா அப்புறம் நம்ம தலைவர் நடந்து வரக்குள்ளே ஒரு அந்த லாரி நிற்குது, மினி லாரி, அதெல்லாம் அப்படியே ஒரு பார்வை தான். ஒரு நடக்கும் ஒரு அப்படியே என்ன ஸ்டைலு அப்படியே அப்படி இருக்குதுங்க. ஒரு ஸ்டைலும் இந்த ஃபைட்டு கூட எவ்வளோ ஸ்டைலு பாருங்கள். ஒரு வந்து நம்ம படையப்பால் அப்படி உட்காந்துருப்பார்ல, அதேமாரி இந்த ஸ்டைலாக வந்து உட்காந்துட்டுருக்காரு பாருங்கள். எவ்வளோ ஒரு மாதம் படையப்பால் எவ்வளோ ஒரு 4-5 பேர் கூட இருப்பாங்கல்ல, அதே போல். அதாவது படையப்பா ரிட்டர்ன் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு மாஸ் இருக்குது அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம சிறுத்தை சிவா செஞ்சிருக்காருங்க. ஒரு ஃப்ரேமாக பார்க்கல, அப்படி நமக்கே அப்படி இருக்குதுங்க. தலைவர் இவ்வளோ க்யூட்டாக இருக்காரா, இன்னி வரைக்கும் நம்ம கார்த்திக் சுப்ராஜே தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா பேட்டையில் நம்ம தலைவரை சும்மா செதுக்கு செதுக்குன்னு செதுக்கியிருந்தார். அதோட நான் பெரிய வெறியண்டா, சாரி, நான் பெரிய பக்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் இங்கே நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் எவ்வளோ எவ்வளோ ரெக்கார்டெலாம் படைச்சிட்டு இருக்கு தெரியுங்களா. அதாவது 18 நிமிஷத்துலேயே, அதாவது இதை போட்டு இருக்க பாருங்கள், 18 நிமிஷம் தாங்க, அதாவது 2,45,000, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் அதாவது வியூஸை கடந்து போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா அடித்து தூள் பண்ணிக்கிட்டு 1 மினிட்டுக்கு மேலே போயிட்டாருங்க. அப்படியே செம்மையாக இருக்குது. அப்புறம் 2,5,000 அப்படி லைக்ஸு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சுங்க. அடித்து தூள் கரைக்கும் இருக்காரு. நம்ம இன்னமும் அவங்க ரிட்டர்ன் சும்மா அப்படியே ரிட்டர்ன் மோடில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணுதுங்க நம்ம தலைவரை. அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம மாசாக இருக்குது. ஒரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி எது பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு அப்படி தெரியலங்க. இந்த வந்து இதனுடைய லிங்க்கை நான் கண்டிப்பாக இணைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுற முடியும், அதாவது அண்ணாத்த திருவிழாவை கொண்டாடுற நேரம், கொண்டாடுவோம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டு களித்தமைக்கு மிக்க நன்றி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.